அன்பார்ந்த வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாய நலச்சங்கம் தலைவர் நா துரைராசு. கடந்த ஆட்சி காலத்தில், அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா ஒதுக்கி 700 கோடி ரூபா ஒதுக்கி ஓப்பன் பண்ணாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. அடுத்து இந்த அவங்க அதுக்கு பிறகு டிஆர் பால் எது சம்பந்தமாக அடிக்கல் நாட்டின? காவேரி உபரிநீர் திட்டம் சம்பந்தமா. குண்டாரா? குண்டா, காவேரி உபரிநீர் திட்டம் குண்டாருங்க, உண்டாருங்க திட்டமா. அதுக்கும் பிறகு இந்த தேர்தல் விசிட்டுக்கு வந்திருந்தாங்க டிஆர் டிஆர் பால் இதில். அந்த டிஆர் பாலுக்கிட்ட என்னுடைய லெட்டர் பேடில் அவர்கிட்ட இந்த காவேரி உபரிநீர் குண்டார் திட்டத்துக்கு குண்டார் திட்டத்துக்காக லெட்டர் பேடில் என்னுடைய லெட்டர் பேடில் அந்த டிஆர் பாலுக்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கும் பிறகு நான் தேர்தல் அறிக்கையில் வச்சாங்க, அதோட்டே இருந்துச்சு. ரெண்டு அமைச்சருக்கும் கார்த்திக் சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் என்னாரு, அதுக்கு அவர்கிட்டையும் கொடுத்து இந்த திட்டத்தை எடுத்து பேசினாங்க. அவசியம் திமுக ஆட்சி தளபதி ஆட்சியில் வரையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னாங்க. அடுத்து ரெண்டு எங்கள் எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிற மெய்யநாதன், இவர் 11 தடவை பார்த்தேன். அது சம்மந்தம் இந்த கடந்த கால வரலாற்றுடைய புக்லெட்டு புத்து புக்காக கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, ரெண்டு அமைச்சருக்கு, ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இந்த திட்டம் சம்பந்தமாக கடந்த கால இப்போ வல்லத்தரசு முத்துசாமி உமாநாத்து இதில் இது சம்மந்தப்பட்ட ஆளுகளையெல்லாம் ஒருங்கிணைச்சு புக்கா போட்டு முதலமைச்சருக்கு, நீர்ப்பாசனத்துறை துறைமுருகனுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, ரெண்டு அமைச்சர் எல்லாருக்கும் புக்லெட்டாக போட்டு கொடுத்தான். ஒவ்வொரு புக்லெட்டாக போட்டு கொடுத்தான். அது அவசியம் சொன்னால் இவர் சிதம்பரம் கார்த்திக்கு கொடுத்தான். எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்களும் எங்கள் பொதுமக்கள் மத்தியில் தளபதி ஆட்சி வந்தவனே இந்த திட்டத்தை நிறைவேற்றி முழு மூச்சாக 100%க்கு 100% நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த குண்டார் பிரச்சனை வந்து எதிர்பார்த்தோம், நாங்கள் முழுசாக நம்பியிருந்தோம். அதுக்கும் பிறகு கிட்டத்தட்ட மந்திரி சபை ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நாங்கள் விவசாயிகள் அந்த நேரத்தில் கடுமையான கொரோனா நடந்துச்சு. நான் போய் விட 2.5 லட்சம் ரூபா கொண்டு போய் முதலமைச்சருக்கு கொரோனா நிதி, இந்த புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பாக கொரோனா நிதியாக 2.5 லட்சம் ரூபா வசூல் பண்ணி முதலமைச்சரை பார்த்துட்டு அந்த நேரத்துலேயும் புக்லெட்டு கொடுத்தோம் கொரோனா நிதி கொடுத்தோம் மாவட்ட சார்பாக கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தம் அந்த நேரத்துலேயே இந்த புக்லெட்டு காவேரி உபநிதி திட்டம் சம்மந்தம் புக்லெட்டையும் கொடுத்தேன், கோரிக்கையும் கொடுத்தேன். அவசியம் செய்கிறேன் ஐயான்னு சொல்லி கை குலுக்கி எங்களை வரவேற்பு எல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லார்ட்டையும் கொடுத்தேன், மெய்யநாதர்கிட்டையும் கொடுத்தேன், அவர் ரகுபதிகிட்டையும் கொடுத்தேன். ஆமாம், அதே மாதிரி அவர் அறந்தாங்க எம்எல்ஏ ராமச்சந்திரன், கந்தரோட்டை எம்எல்ஏ இவங்களை எல்லாம் யாரையும் பார்க்காத ஒரு குறையே இல்லை. எல்லா எம்எல்ஏயும் பார்த்து இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்க சொல்லி தீர்வு கிடைக்கல. இது அந்த அவங்க ஏற்கனவே அவர் 7 கிலோமீட்டர் டெண்டர் போட்டிருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில், அங்கே 5, இங்கே குன்னத்தூரில் 2. அது குன்னத்தூரில் கொஞ்சம் வேகமாக பணி நடந்துச்சு. கிட்டத்தட்ட இது சம்மந்தமாக 5 தடவை நாங்கள் போய் பார்த்துருக்கேன். ஒரு 10 பேர் 5 பேராக 2-வீலரில் போனோம் மாயனூருக்கு. அதுக்கும் பிறகு அது வேலை நடந்துச்சு. அதுக்கும் பிறகு ஒரு வேன் எடுத்துக்கு 30 பேர் போனோம். அடுத்து சென்னை போனீங்களா? இல்லை, மாயனூர் வேலை நடக்கிறதா என்னன்னு விசிட் பண்ணோம். அதுக்கு வேலை நடக்கலை, நடந்துச்சு அந்த நேரத்தில் என்னாச்சு வேகமாக நடந்துச்சு. அந்த 5 கிலோமீட்டர் குன்னத்தூர் 5, இங்கே குன்னத்தூரில் 2 கிலோமீட்டர், மாயனூரில் 5 கிலோமீட்டர் வேலை நடந்துக்கிறதுக்கு நாங்கள் பெருமையாக அப்படி ஒரு பெரிய சந்தோஷப்பட்டோம். அதுக்கும் பிறகு சென்ற இதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிதி ஒதுக்கீடு செய்யுங்க என்று சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒதுக்கலை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கலை. அப்புறம் கந்தரகோட்டை எம்எல்ஏ பிடிச்சி சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கலை காவேரி உபநிதித்திரத்துக்காக, எப்படியோ இது என்ன இப்படியாவது பேசுங்க சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சட்டமன்றத்தில் பேசி விவாதம் இதில் பேசி 284 கோடி ரூபா கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இது ஒதுக்குனாங்க. இதில் அது கொடுத்ததுனால தான் சர்வே பண்ண டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே துறைக்கு காசு சம்பளம் கொடுக்கல. அந்த காசு தான் அதில் சம்பளம் அந்த பணம் வந்ததுக்கு பிறகு தான் சர்வேத்துறைக்கு சம்பளம் பட்டுவாடாச்சு. இடம் வாங்கினவர்கள்கிட்ட எல்லாம் பெண்டிங் கிடச்சி
இந்த கிணறு தென்னை மரம் இதுகளெலாம் இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஆளுகள்லாம் கொடுத்தாங்க. அந்த ஆக்கில் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் பல்வேறு வகைகளில் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சினா கலெக்டராஜில் அவங்க இந்த அம்மா என்ன பண்ண முடியும், கலெக்டர் என்ன பண்ண முடியும், இவங்க மந்திரி சபையில் நிதி ஒதுக்கீடு பண்ணால் தானே என்ன பண்ண முடியுமோ ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியர் அவருங்க அவங்க எழுத தான் முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா நான் முதலமைச்சர்லாம் இதை பண்டு ஒதுக்கணும் அதுக்கு வலியுறுத்தின ரெண்டு மந்திரிகளும் எங்களை இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டு மந்திரி வந்தாங்கட்டு எவ்வளோ ஆர்வம் வரோம் ஆரோவரமாக நாங்கள் வந்து வெடி வெடித்தோம் தெரியுமா. அந்த நம் ரெண்டு மந்திரி வந்து எந்த புயல் எல்லாமே போச்சு அது ஒரு பக்கம். இப்போ இது என்ன இப்போச்சுன்னு நம்பிக்கையை விடுந்து போன சென்றதில் அவர் ஒரு 254 கோடி ரூபா அந்த இதில் மான மரியாதை கவர்ந்து ஒன்றாக வருவாய்த்துறை இது சர்வத்துறைக்கு இழப்பீடு கொஞ்சம் பட்டுவடை பண்ணி மேலே நடந்துச்சு. இந்த வாக்கில் கிடக்கு ஏன் என்னன்னு தெரியல. அவங்க அண்ணாதிமுக ஆட்சியில் போட்டதுனாலையா இவங்க தூட மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்னன்னா நீங்கள் யாரோ ஆட்சி ஆளுங்க யாரோ பண்ணுங்க எவ்வளோ பண்ணிக்கிறீங்க எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை இப்போதைக்கு நடக்கலை. இனிமேல் அடுத்த கட்டமாக என்ன ஏதாவது போராட்டம் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் ஒன்றுமே கிடையாது. சமீபத்தில் நான் பண்ண போறீங்க இப்போ பேசாமல் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னே ஜனவரியில் 1ஆம் தேதி நான் போய் பார்த்தேன். நீ சிஎம்கிட்ட கூட்டியுமே இந்த திட்டத்துக்காக வலியுறுத்தி நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் அமைச்சர் மெய்யநாதன் அது ஒன்றும் ஆகலை. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னே போனேன். இதுக்கு என்ன சொல்லி என்ன மாயனூர் இங்கேருந்து மாயனூர் 2-வீலர் பிரச்சார பயணம் பண்ணுவோம்ட்டு இந்த திட்டத்துக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்து இது பிரச்சாரம் பண்ணுவோம்ட்டு ஏற்பாடு பண்ணி நோட்டீஸ்லாம் அடிச்சுக்கிட்டு அமைச்சரை பார்த்தேன். இல்லை நீங்கள் நான் அவசியம் இந்த திட்டத்தை பண்டு ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நாங்களும் நோட்டீஸு கிட்டத்தட்ட இப்போ 20,000 நோட்டீஸு பிரச்சாரத்துக்கு வேன் இந்த பிரச்சாரம் பொதுமக்களுக்கு 16 லட்சம் ரூபா இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த ரெண்டு இந்த கிட்டத்தட்ட காமராஜர் போட்டதில் 1937 போட்டது வெள்ளக்காரன் போட்ட திட்டம் இது இன்னும் இது வரைக்கும் நடைமுறை இல்லை. காமராஜர் ஆட்சியில் 97 கோடி ரூபாய்க்கு போட்டாங்க. இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஹைகோர்ட்டில் போட்டு ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த திட்டத்தை உடனே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இந்த திட்டத்தை ஆர்டர் காப்பி 2 சர்க்கார்ட்டையும் கொடுத்தா எல்லா சர்க்கார்ட்டையும் கொடுத்தாச்சு. ஆனால் இது சம்மந்தம் அந்த இது கோர்ட் உத்தரவே மதிக்காத சர்க்காராக இருக்குது. எந்த சர்க்காராக இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்ன திட்டம் இப்போ நாங்கள் ஒரு பல திட்டம் போட்டோம். மாயனூர் இது பிரச்சாரம் பண்ணுவோம்னு அதை எங்கள் மந்திரி வேறு மெய்யநாதன் அந்த பேரை நீ நிறுத்திடுங்க. நான் வந்து அவசியம் முதலமைச்சரை பார்த்து இந்த இதுக்கு பண்டு அதிகம் ஒதுக்க சொல்லிடுறேன் அப்படின்னாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பண்டில் நேர்த்தி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் நடக்கலை. ஆமையோட கொஞ்சம் வேகமாக நடக்கும். இந்த சர் ஐயா கண்ணு அவர் மாதிரி ஏதாவது நீங்கள் போற அவரு நான் என்னன்னா கொஞ்சம் அவர் ஒரு தன்மையில் போராடுறாரு. நீங்கள் ஒரு தன்மையில் நான் பண்ணேன். இப்போ அடுத்து நான் நேரடியாக மந்திரிக்கிட்ட சொன்னேன் நாங்கள் விவசாய சங்க சார்பாக மந்திரி உங்களோட காருக்கு மறிப்போம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக இப்போ இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம் ஒன்றும் ஆகலை. அடுத்த கட்டமாக விவசாயிகள் 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 500 பேரோ சேர்த்துக்கிட்டு மந்திரி வீட்டு காரை இன்னும் படுப்போம்ட்டு முடிவு பண்ணி சரிப்பா. எந்த மந்திரி வந்த நமக்கு பாக்கி வீட்டுல எல்லாம் வேண்டாம். வீட்டுக்குன்னா அது தனியான ஒரு பிரச்சாரம் ஆரம்பம். பொது இலக்குல வந்து வரும்பொழுது மந்திரி எல்லா மந்திரி இந்த செய்தி நீங்க வந்து வெளியில வெளிக்கொண்டு வருவோம் அகரமஞ்சள் சார்பா. ஆமா நடவடிக்கை எடுப்பாங்களா? ஆமா முற்றுகையிடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. முழு ஆதரவு தர்றோம் நாங்களும். எல்லாருக்கும் நீர் பாசனம். நான் இது இந்த மக்களுக்கு ஐயா இந்த மக்களுக்காக நினைக்கல. 160 பறவை இனங்கள் இருக்கு. 140 கால்நடைகள் இருக்கு. மண்ணுக்களில் 37 வகையான மண் புழுகள் இருக்கு. இதை பாதுகாக்கணும். என்கிட்ட வசதி இருந்தாலும் பாராட்லாவிலேருந்து ஆயிரம் அமெரிக்காவிலேருந்து நான் தண்ணி வாங்கி குடிச்சிருவேன் என்கிட்ட இன்னைக்கு அப்படி இருந்தாலும். ஆனால் அதுகளையும் யார் பாதுகா அதுகெல்லாம் வாழ்ந்தால் தான் நான் மனிதனை வாழ முடியும். மனிதனை வாழ முடியும். நான் மட்டும் பணம் பேங்க்லையும் லட்சக்கணக்கை போட்டு வச்சு எதுக்காகுது? இந்த பறவை இனங்கள் மண் வளங்கள் மண் இது கால்நடைகள் இது வாழ்ந்தால் தான் மனிதனே வாழ முடியும்.
இந்த இதுக்கெல்லாம் என்ன தான் சர்க்கார் என்ன பாலிசி வச்சிருக்கேன்னா, இவன் எப்படியும் மேலும் மேலும் வறுமையாக்கி தேர்தல் தேர்தலுக்கு இந்த வருஷம் இப்போ உள்ள மார்க்கெட்டு 3000, அடுத்த தேர்தல் வச்சு 5000 கொடுப்பாங்க. இது வாங்கிக்கிட்டு என்னது, அது சேலை தாரன், துணிமணி தாரன், பொட்டு தாரன், வளைவு தாரன்னு இப்படியே ரெண்டு எல்லா சர்க்காரமும் இப்படியே ஆக்கி இலவசத்தை கொடுத்து இலவச செய்தியை கொடுத்து கொடுத்து இவன் வறுமையினுடைய நிலைப்பாடு ஆர்எஸ் விதி போடுறான். ஆர்எஸ் இவனுடைய வறுமை நிலைப்பாடு பிளாட்டா வித்து விட்டு இவன்கிட்ட கம்பெனிகள்கிட்ட வித்து விட்டு நீர் ஆதாரம் வேணும். இந்த நீர் ஆதாரத்தை உருவாக்காம நீ எந்த இந்திய பிரதமராக இருந்தாலும் சரி வல்லரசு ஆக முடியாது. நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டை முன்னோழியாக கொண்டு போறேன்னு எல்லா மந்திரிகளும் சொல்றாங்க, முதலமைச்சரும் சொல்றாங்க. ஆனா நீர் ஆதாரம் இல்லை, நீரின்றி உலகு இல்லைன்னா உலகம் நிச்சயம் உங்களுடைய நல்ல வெற்றி பெற